ஹலோ வியூஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, திருப்பூர் வேலநாடல் வளாகத்துல நடந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட 19வது திருப்பூர் புத்தக திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். உள்ள போறோம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க நிறைய கிரௌட் வந்திருந்தாங்க நம்ம போறப்பயே. 146 புக் ஸ்டால் மேல இருக்குதான் தமிழ்நாடோட கவர்மெண்ட்ல உள்ள ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டால் போட்டிருக்கிறாங்க இங்க புத்தக திருவிழால. ஓ, செம்மையாக இருக்கலாம். போகிறப்பே சரியான க்ரௌடு. அதுக்கப்புறம் போய் நிறையா புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அந்த புக்ஸ் எல்லாம் என்னென்னு நீங்களே பாருங்கள். ஓ, செம்மையாக இருக்குல்ல. ஒவ்வொரு புக்ஸுமே ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்துச்சு. நீங்கள் புக்கில் வரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இங்கே வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ, நீங்களே பாருங்கள் நாங்கள் என்னென்ன புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தோன்னு. ஓ, செம்மையாக இருக்குல்ல. அப்படி நம்ம நிறையா புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஓ, எல்லா புக்குமே ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. ஓ, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே பக்கத்தில் இன்னொரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் புக் வச்சுருந்தாங்க. சரி, இதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வரைஞ்சிட்டு ஈரத்துணியை வச்சு அதில் அழித்தாலுமே போயிடுது. 1 lakh டயத்துக்கு மேலே நம்ம எழுதினாலுமே அது போயிடும். அடுத்து ஒரு ஸ்லேட்டில் நான் ஒன்று எழுதுனேன், அது என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எழுதுறது பெருசு இல்லைங்க, இதை ஃபுல்லாக எழுதிட்டு அந்த பென்லேயே கேப்பில் ஒரு எரேசர் மாதிரி இருக்கும், அதை அப்படியே கழட்டி அழித்தா அப்படியே போயிடுச்சது. ஓ, பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குதுல்ல, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இல்லம் தேடி கல்வியில் ஒரு புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. உள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் ப்ராஜெக்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓ, செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. எல்லாமே பார்க்குறதுக்கு தனித்தனியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரில, எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தனால நானும் ரெண்டு குண்டை தூக்கி போட்டு அந்த குச்சி எழுத்தா கீழே வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு ஷேப்ஸுக்குமே அதோட பேரும் அதோட டெஃபினேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஓ, செம்மையாக இருக்குல்ல. அதை நின்று கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே அங்கே என்னென்னலாம் இருந்துச்சு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்புலே கலசம், வெஜிடபிள்ஸில் பொம்மை, அப்படி இப்படின்னு நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டையிலே வீடு, அதுக்கப்புறம் நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஓ, செம்மையாக இருக்குல்ல. புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறையா ரைஃபிள்ஸ்லாம் வச்சு நிறையா கன் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. AK-47 அப்படி இப்படின்னு நிறையா கன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தர்பூசணியிலே பிக்சர்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நிறையா வெஜிடபிள்ஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. ஓ, சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாலில் 10 ரூபா நம்ம காயின் போட்டோம்னா மஞ்சப்பை வருமா, பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். டாடா, பை பை.